வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் மற்றும் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் மற்றும் பொது பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2024 நவம்பர் 4 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே அறுவடை விவசாயிகள், அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது காற்று சுழற்சி. இலங்கை வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி, அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி லட்சத்தீவு அருகே. அரபிக்கடல் காற்று சுழற்சி வட இந்திய குளிரலையை குமரிமுனை வழியாக இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு குளிரலையை கொண்டு வருகிறது. வங்கக்கடல் காற்று சுழற்சி அந்தமான் பகுதிக்கு வட துருவ குளிரலையை எடுத்து வருகிறது. இமயமலையிலிருந்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே குளிரலை வருகிறது. வெப்ப நீராவி கிடைக்கப்பெறாத காரணத்தினாலே மழை பொழிவு இல்லாமல் குளிராக நீடிக்கிறது. கடலோரத்தில் மட்டும் கொஞ்சம் வெப்ப நீராவி கிடைத்து வடகடலோர மாவட்டங்களிலே கடலோர பகுதிகளிலே ஆங்காங்கே மழை காணப்படுகிறது. இது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் உள்ளேயும் ஒரு சில இடங்களில் மாவட்டத்தில் ஓரிடங்களில் மழை பொழிவை கொடுத்தாலும் இந்த மழை பொழிவு அதாவது மதியத்தில் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் காலை, வட உள் மாவட்டங்களில் மதியம், டெல்டாவில் மதியம், டெல்டாவின் உள்பகுதி, மேலும் உள் மாவட்டங்களில் மதியம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை, தென் மாவட்டங்களில் மதியத்திற்கு மேல் மாலை, இரவு எல்லாமே மழை பிடிப்பு கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளை ஒரு நாள் அறுவடைக்கு நல்லா ஒரு இடைவெளி கொடுக்க போகிறது. இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவிலே குறைந்த பரப்பில், நேற்றை விட குறைந்த பரப்பில் மழை இருக்கும். எல்லோருக்கும் மழை கொடுக்காது. நேற்றைக்கே நீடாமங்கலம் திருவாரூர் பகுதிகளில் மட்டும் மழை பிடிப்பு கொடுத்தது. மன்னார்குடியிலோ திருத்துறைப்பூண்டியிலோ டெல்டாவின் தெற்கு பகுதியிலேயோ மழை இல்லை, அதே மழை. அதே போல செம்போடையில் இன்று அதிகாலை கொடுத்தது. 3 நாட்களாக நீடாமங்கலத்தில் மழை. இப்படி 3 நாட்களாக கொடுக்கும் மழை இன்றைக்கும் கொடுத்தாலும் சிறிது நேரம்தான் கொடுக்கும். நேற்றைய அளவு மழை பொழிவோட தீவிரம் இருக்காது. வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தின் உள்பகுதி மற்றும் வட உள் மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளையும் ஆங்காங்கே இருக்கும், கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும். ஆனால் நேற்றைய பரப்பை விட குறைவாக இருக்கும். நேற்றே பெரும்பாலான, அதாவது இப்பரப்பில் பெய்ததா என்று பிறரை விசாரித்தால் புரியும், ரேடாரை பார்த்தால் புரியும், வானிலை அறிக்கையில் மழை பொழிவு அறிக்கை கிடைக்கும் பொழுது புரியுமே தவிர, உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் பெய்திருக்கும் வெளியே வந்து வானத்தை பார்த்து ஒரு திசையை நோக்கி கருமேகத்தை பார்த்து மழை இறங்குவதை பார்த்தால் உங்களுக்கு புரியுமே தவிர, எங்களுக்கு பெய்யவில்லை எங்கள் மாவட்டத்தில் சொல்வீர்கள். உங்கள் மாவட்டத்திலும் பொழிந்திருக்கிறது, மில்லி மீட்டர் அளவிலே குறைந்த அளவு மழை பொழிந்திருக்கிறது. இது உலர்த்தும் விவசாயிகளுக்கும் அறுவடை விவசாயிகளுக்கும் நேற்றைக்கு இடையூறை கொடுத்தது. இன்றைய மழை பொழிவு மதியத்திற்கு மேல் உள் மாவட்டங்களில் இருந்தாலும் மாலையில் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். குறிப்பாக தென்கோடியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு மாலையில் இரவில் மழை பொழிவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் இன்றைய மதிய மழை டெல்டாவிலும் வட உள் மாவட்டங்களிலும் வடகடலோரத்திலும் பெரிதாக இருக்காது என்பதனால, மத்திய உள் மாவட்டங்களாக இருந்தாலும், பாலக்காடு கணவாய் இருந்தாலும், கரூர், ஈரோடு மற்றும் நாமக்கல், சேலம், திருச்சியாக இருந்தாலும் குறைந்த பரப்பில் இருக்கும் என்பதனால மழை பொழிவு தொடங்குவதற்கும் தாமதம் ஏற்படும், மதியமாகிவிடும். ஆகவே நேற்று மழை பெய்யாத இடங்களிலே உலர்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை, முதிர்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டே இருங்கள். பனிப்பொழிவு காய்ந்த பிறகு, பனி ஈரம் காய்ந்த பிறகு, மதியம் ஆங்காங்கே மழை பெய்து உங்களுக்கு நனைத்து விட்டால் நிறுத்தி விடுங்கள். மழை பெய்யாவிட்டால் தொடர்ந்து அறுவடை செய்யுங்கள். ஆனால் நாளை மழை பொழிவு வாய்ப்பு வடகடலோரம் டெல்டாவிற்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் இல்லை எனலாம். ஆனால் தென் மாவட்டங்களில் மட்டும் குறைந்த பரப்பில் இருக்கும் நாளைக்கு ஒரு நாள். அக்காரணம் குளிரலை உள்ளே நுழையாது, வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுப்பாது. தென் மாவட்டங்கள் வழியாக நுழையும் குளிர்காற்றும் அரபிக்கடல் நிகழ்வு விலகி போகிற காரணத்தினால எதிர்க்காது. ஏற்கனவே பாலக்காட்டு கணவாயில் எதிர்த்தது, இன்றைக்கு ஆரியங்காவு கணவாயிலும் ஆரல்வாய்மொழி கணவாயிலும் எதிர்த்து மழை பொழிவை கொடுக்கலாம். இன்றைக்கு மட்டும்தான், அது நாளை விலகிவிடும். ஆகவே நாளை அறுவடை விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, உலர்த்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆனால் எங்குமே மழை பெய்யாது என்று சொல்லிவிட முடியாது.
காற்றிலே ஈரப்பதம் இருக்கும் என்பதனால் அந்த ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து எதிர்த்து குளிர்விக்கும் காற்று இல்லாவிட்டாலும் மரங்கள் எதிர்த்து குளிர்விக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம். ஆகவே நேற்றை விட நேற்று முன்தினத்தை விட நேற்று பரப்பில் மழைப்பொழிவு குறைந்திருந்தது. இன்றைக்கு நேற்றை விட குறைந்திருக்கும், நாளை இன்றை விட மிகவும் குறைந்திருக்கும், ஆனால் இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை செய்ய வேண்டும், முன் எச்சரிக்கையுடன் உலர்த்த வேண்டும். ஆனால் அனைவருக்கும் பெய்யாது, ஒரு இரு இடங்கள், அந்த ஒரு இரு இடம் உங்களுக்கு அமைந்துவிட்டால் பிரச்சனையாகிவிடும். அதுதான் சொல்வது. மழைப்பொழிவே நில் என்று சொல்ல முடியாது, இருக்கும் ஓரிடம், அந்த ஓரிடம் உங்களுக்காக கூட அமையலாம். முன்னெச்சரிக்கையுடன், நிம்மதியுடன், அச்சப்படாமல், கனமழை பரவலான மழைப்பொழிவு நாளை இல்லை என்பதை மனதில் கொண்டு அறுவடைக்கு தயாராகுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும், நாளை ஒரு நாள் வாய்ப்பு வழங்கும் கடலோர பகுதிகளுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கும், ஆனால் உள்ளே ஆறாம் தேதியும் இடைவெளி கொடுக்கலாம். ஆனால் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். இது பருவமழை காலம். ஈரப்பதம் இருக்கும் காற்று ஈரப்பதம் மேலெழுந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வெப்பம் வந்த பிறகு. ஆனால் ஆறாம் தேதி கடலோர மழை தொடங்கிவிடும், ஏழாம் தேதி கடலோரம் மிதமாகிவிடும், பரவலாகிவிடும், 8-9 தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க பெற்றுவிடும், 10-11 தேதிகளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் தரையை விட கடலிலே அதிக மழைப்பொழிவு கொடுக்கும். தரையிலே அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்தும் விவசாயிகளுக்கும் ஆறாம் தேதியிலிருந்து இடையூறு கொடுக்கும் மழை, ஏழாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக இடையூறு கொடுக்கும் மழை, எட்டாம் தேதியிலிருந்து பரவலாகும் மழை எல்லாம் நினைவில் கொள்ளுங்கள். ஆக இன்றைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அதற்காக முதிராத தானியங்களை அறுவடை செய்து விடாதீர். 7-8 தேதிகளில் உள் மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை இருக்கும். அந்த நாளில் கூட பெய்ய அறுவடை செய்யலாம். ஆனால் 6-7-8 தேதிகளில் கடலோர மழை தொடங்கிடும். வங்கக்கடல் அந்தமான் நிகழ்வு நெருங்கி வந்து மழைப்பொழிவை தொடங்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே அது நெருங்கி வந்து 15-16 தேதி வரை கடலிலே இருந்து ஆட்டம் போட்டுவிட்டு கடலிலே அதிக மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தரையிலும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தரையிலே பெரிதாக பாதிப்பு இல்லாத மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு இறுதியாக கரை கடக்கும் இடம் ஆய்வில் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட தீவிரத்தன்மையுடன் கடலை கறக்கப் போகிறது, கரையை கடக்கப் போகிறது என்பதும் ஆய்வில் இருக்கிறது. இருந்தாலும் தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு வழியாகத்தான் அது மேற்கு நோக்கி நகரும். அதிக வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே தென் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை குமரிக்கடல் வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகரவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் மனதில் கொண்டு கண்டிப்பாக 6 தேதி அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிவிடும். அடுத்த நிகழ்வு 6-7-8-9-10 என்று படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஒரே நாளில் 6 தேதியே கொட்டி தீர்த்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதிர்ந்த நெல் தானியங்களை இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்யுங்கள். அதற்கு பிறகும் முதிராத தானியங்களை வாய்ப்பு இருக்கிறது 9 தேதி வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது இடைவெளி கிடைக்கும் பொழுது அறுவடை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆகவே 10 தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும். இதை நினைவில் கொண்டு அறுவடை மற்றும் அனைத்து பணிகளும் செய்ய வேண்டும். செங்கல் சூளைக்கு தீயிடுவது என்றாலும் சரி, உப்பளமாக இருந்தாலும் சரி, இது சாதகமாக இல்லை. ஓரிடங்களில் மழை இருக்கும் பொழுது அது உங்களிடமாக அமைந்தால் நஷ்டம் ஏற்படுத்திவிடும். இதையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் துணிச்சலாக முடிவெடுத்து நஷ்டம் ஏற்படுத்தால் வரவிட்டும் என்று ஒரு முடிவெடுத்தால் தவிர மழைப்பிடிப்பு ஒரு சில இடங்களில் நாளை ஒதுக்கி ஒதுக்கி ஓரிடங்களில் இருக்கலாம். ரொம்ப ஒதுக்குதல் இருக்கும் அவ்வளோதான். நாளைக்கு இன்றைக்கு ஒதுக்குதல் குறைவு, நாளை ஒதுக்குதல் ரொம்ப ஒதுக்கி இருக்கும். ஆனாலும் அந்த ஓரிடங்களில் மழை இருக்கும் என்பதையும், ஆனால் நாளை நிம்மதியான ஒரு வாய்ப்பு பலருக்கு கிடைக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உலர்த்து விவசாயிகளுக்கும் அறுவடையாக இருந்தாலும் உலர்த்துதலாகவும் முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை உலர்த்தல் செய்ய வேண்டும். மழைப்பொழிவு இந்த 10-11 தீவிரமடைய போகிறது. இந்த நிகழ்வு விலகிய பிறகு அடுத்த நிகழ்வு தான் ஒற்றை நிகழ்வாக இருந்து வலுவான நிகழ்வாக வந்து மழைப்பொழிவு நிறைய தரும். அது இல்லாமல் நவம்பர் இறுதி நிகழ்வு நிறைய மழை தரும். டிசம்பர் நிகழ்வுகள் மிகவும் நிறைய மழை தரும். ஆகவே குளங்கள் ஏரிகளை நிரப்பும். கண்டிப்பாக உங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை தரும். குழப்பிக் கொள்ள வேண்டாம். அமைப்புகள் சரியாக செட் ஆகும். செட்டிங் செட் ஆகும் போது சிறந்த மழை தரும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.